அரங்கரும் அடியேனும் ஓ மகத்தேஷாய நம அரங்கமுருகா. எனது திருவடி சரணம். திருக்குறள் பெரியாரை பிழையாமை. கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவாருக்கு ஆற்றாதார் இன்னா செயல். நற்செயல்களை ஆற்றுபவர்கள், தவமாற்றுபவர்கள், வலிமையுடையவர்கள் என கருதப்படும் ஆற்றுவோருக்கு ஒரு செயலையும் ஆற்றாத வலிமையில்லாதவர்கள் துன்பம் தரும் செயல்களை, இகழ்ச்சி தரும் செயல்களை செய்தால் அது கீழ்மையாகும். அத்தகைய கீழ்மையை செய்வது அழிவை தரும். பண்புள்ளவர்களை ஏளனம் செய்தால் அறிவு மழுங்கிவிடும் என்ற ஆறுமுகப் பெருமானே. குருவிற்கு செய்யும் செயலின் மீது நாட்டம் இருக்கும், ஆனால் அந்த செயலின் பலனில் சிறு துளி கூட நாட்டம் உண்டாகாது. ஒருவன் செய்யும் செயலின் பலனின் மீது ஆசையை விட்டு விட்டால் அவன் செய்யும் கர்மங்கள் கர்மவினையாக ஆகாது. ஆசைகளை விட மனம் இடம் தருவதில்லை, அதனால் கர்மவினைகளை அதிகம் சேர்த்து கொள்கின்றோம். அவனது விதியே மனமாக செயல்படுகிறது. குருவை நாம் உண்மையாக நேசிக்க தொடங்கினால் குரு சொல்ல போகும் வார்த்தைகள் மனதில் நீங்காத இடம் பிடித்து கொள்ளும். நம்முடைய அறிவையும் விருப்பத்தையும் மீறி என்ன நடக்கின்றதென்றே தெரியாத வண்ணம் முழு உடலும் உறுப்புகளும் மனமும் அவரது சொற்களுக்கு கட்டுப்படும். பசியாற்றுவதிலும் பசியாறுவதிலும் குறை இருக்காது. ஒவ்வொரு இரவும் விரும்பும் நேரத்தில் தூக்கம் வந்துவிடும். இத்தனை மணிக்கு விழிக்க வேண்டும் என்று முடிவு செய்த நேரத்திற்கு சரியாக விழிப்பு வரும். தூக்கம் அமைதியானதாகவும் ஆழமானதாகவும் நிம்மதியானதாகவும் இருக்கும். விழித்தவுடன் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் அந்த நாளின் வேலைகளை முடிப்பதற்கு தயாராகவும் விருப்பம் உள்ளவராகவும் எழுவோம். மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் சுறுசுறுப்பாகவும் உணர்வோம். கவலைப்பட்டே ஆக வேண்டும் என்பதற்கான தகுந்த காரணங்கள் இருந்தால் கூட கவலைப்பட மாட்டோம். குருவை காண்பதற்கு முன் எதுவெல்லாம் எரிச்சல் படுத்தியதோ அதுவெல்லாம் இப்போது நம்மை அமைதிப்படுத்தவே உதவும். நாம் செய்து முடிக்க வேண்டிய காரியம் எதுவாக இருந்தாலும் அது குருவின் ஆசியால் எளிதானது என்றே நினைப்போம். கஷ்டம், சாத்தியமில்லை, என்னால் முடியாது போன்ற வார்த்தைகள் தவிர்த்து அனைத்தும் குருவின் செயலே என சிந்தித்து செயல்படுவோம். ஆறுமுக அரங்கமகா தேசிகரை போன்று நேர்மையான ஞான கருத்துக்களை வெளிப்படையாக கூறுவதிலும் உண்மையை சத்தியத்தை கடைபிடிப்பவர்களை காண்பது என்பது அபூர்வமாக உள்ளது இக்கலியுகத்தில். ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி போற்றி. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.